நீதிமன்ற வேலைக்காக என்னிடம் யாரும் வரவேண்டாம் எனவும் பணி நியமனம் உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெறுகிறது எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வீட்டில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பல்வேறு பணிகளுக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு எடுத்த தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிந்த பிறகு அமைச்சர் உள்ளிட்டவர்களிடம் சிபாரிசு கடிதம் பெற்று பணியில் சேருவதற்கு பல்வேறு தரப்பினர் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை கீழ் 2 வீதியில் உள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வீட்டில் போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அதில் நீதிமன்ற வேலை தொடர்பாக யாரும் தன்னிடம் அணுக வேண்டாம் எனவும் நீதிமன்ற கட்டுப்பாட்டில் பணிகள் நடைபெறுவதாகவும் அந்த போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பத்தூரின் பல்வேறு இடங்களில் ஊமை நாடகம் மூலம் கொரோனா குறித்த இளைஞர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அண்ணா சிலை, மதுரை ரோடு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல இடங்களில் ஊமை நாடகம் மூலம் சமூக இடைவெளியை பின்பற்றுதல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்துதலின் அவசியம் உள்ளிட்டவைகள் குறித்து திருப்பத்தூர் பகுதி தன்னார்வர்கள் முகபாவனை மூலம் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் முகக்கவசம் வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே 15 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆயக்காரன் புலன் பருது இணைக்கும் சாலை தற்போது மிகவும் பழுதடைந்து குண்டும் குடியுமாக காணப்படுகிறது. ஆங்காங்கே பெரும் பள்ளங்கள் தோன்றி போக்குவரத்திற்கு சிரமமான உள்ள நிலையில் சாலை உள்ளது. மேலும் மழைக்காலம் துவங்கி உள்ளதால் பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. புதிதாக தார் சாலை அமைக்க வேண்டும் என கடந்த 15 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் ஆனால் சாலை அமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே 17 வயது பெண்ணை காதலித்து திருமணம் செய்த வாலிபரை குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாவலூர் கிராமத்தில் உள்ள நாவலூர் குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் மல்லிகா. இவரது மகள் தனலட்சுமியும் உறவினர் மகன் சக்திவேலும் காதலித்து வந்த நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். தனலட்சுமிக்கு 17 வயது என்பதால் தகவல் அறிந்த போலீசார் சக்திவேலுவை குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே வெடிவைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தோவாளி அருகில் உள்ள தனியார் கல்லூரி பின்புறம் ஒரு கும்பல் ஒன்று வெடிவைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாடி கொண்டிருந்தது. அப்போது அங்கு சென்ற வனத்துறையினரை கண்டதும் அந்த கும்பல் தப்பி ஒழியது. இதனையடுத்து வனத்துறையினர் விரட்டி சென்று 3 பேரை பிடித்த நிலையில் ஒருவன் மட்டும் அங்குள்ள கால்வாயில் குதித்து தப்பி சென்றான். பிடிபட்ட 3 பேரிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள், வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட நாய், கத்தி, அரிவாள் மற்றும் காட்டுப்பன்றி இறைச்சி போன்றவற்றை வனத்துறையினர் கைப்பற்றினர். சேலத்தை சேர்ந்த கிருஷ்ணராஜ் ராதிகா தம்பதியினரின் மகன் கவின் 2 மணி நேரம் இடைவிடாது பாணி மீது நின்றபடி சிலம்பம் சுற்றி சாதனையை படைத்துள்ளார். 9 வயதில் 2 மணி நேரம் சிலம்பம் சுற்றுவது இதுவே முதன்முறை. மேலும் சிறுவனுக்கு நான்ஸ்டாப் சிலம்பம் உலக சாதனை விருதை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் வழங்கியுள்ளது. இதேபோல் மற்றொரு மாணவர் மோடித்ராம் 4.6 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டியபடி சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார். 2 சிறுவர்கள் விளையாட்டில் சாதனை புரிவது உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சேர்வோம் எழுதுவோம் என்ற ரோந்து முறையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா சத்யன் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் காவல்துறையோடு இணைந்து சமூக காவலில் ஈடுபட்டு குற்றங்களை தடுக்கும் வகையில் பிரத்யேக ரோந்து அமைப்பு, கிராமிய விழிப்புணர்வு குழுக்கள், உடலில் கேமரா அணியும் உள்ளிட்ட பல ரோந்து முறைகள் துவங்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக துவக்கப்பட்ட சேர்ப்போம் எழுதுவோம் என்ற ரோந்து முறை துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா சத்யன் இதனை துவக்கி வைத்தார். இதில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்துக்கருப்பன், மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரபு, அரக்கோணம் துணை காவல் கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஏடிஎம் கொள்ளையினை தடிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். சிதம்பரம் அடுத்த சேத்யா தோப்பில் கடந்த ஒரு வருடமாக வங்கியில் இருந்து பணம் எடுத்து செல்லும் முதியவர்களை குறிவைத்து மர்மநபர்கள் நகை மற்றும் பணம் ஆகியவற்றை திருடி செல்லும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் காட்டுமன்னார் கோவில் இந்தியன் வங்கி அருகில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விசாரணையில் அந்த நபர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும்
பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கள்ள நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். ராயப்பன்பட்டி பகுதியில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆடுமலையான்பட்டி தனியார் பள்ளி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த நபரிடம் சோதனை செய்ததில் 2000 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் கண்ணன் என்பதும் ஆடுமலைப்பட்டியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் என்பவரிடம் இருந்து ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மாற்ற சொன்னதும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இவரையும் அலெக்சாண்டரையும் கைது செய்து 2000, 500, 100 மற்றும் 50 ரூபாய் ஆகிய கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மீன் மார்க்கெட், மீன்பிடி தளம் ஆகிய பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள துறைமுகம் மீன்பிடி சந்தையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்களை பார்க்க அசைவ பிரியர்கள் குவிப்பது வழக்கம். நிலையில் கொரோனா நோய் தொற்று ஆபத்தை மறந்து பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் மீன்களை வாங்கி சென்றனர். இதனிடையே துறைமுக பகுதிகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பி கே கைலாஷ்குமார் தலைமையில் மீன்களின் தரம் குறித்து அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்து தங்கச்செயினை பறிமுதல் செய்தனர். சங்கரன் கோவிலை சேர்ந்தவர் குருசாமி. இவர் சங்கரன் நாராயணர் கோவில் அருகே பான்சி ஸ்டோரில் வைத்துள்ளார். இந்நிலையில் இவரது மனைவி சுசிலா கடையில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது கழுத்தில் இருந்த தாலிச்செயினை பறித்து சென்றனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அதில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது இவர்கள்தான் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மது மற்றும் கஜா மைதீன் ஆகியோரை கைது செய்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கணவன் மனைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வெங்கடேசன் மனைவி மன்னம்மாளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கடந்த 1ஆம் தேதி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 4 நாட்களாக மருத்துவமனையில் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கொரோனா நோயாளி மன்னம்மாள் நியாயம் கேட்டு தனது கணவர் வெங்கடேசனுடன் செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் இருந்த கார்களின் கண்ணாடிகளை உடைத்த மனநோயால் பாதிக்கப்பட்டவரால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள பேருந்து நிலையத்தில் வாடகை கார்கள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விகிதத்தில் மர்ம நபர் ஒருவர் சினிமா பாணியில் வேகமாக ஓடி வந்து கார் மீது பாய்ந்து முன்பக்க கண்ணாடியை தனது தலையால் உடைத்தார். மேலும் அடுத்தடுத்து 2 கார் கண்ணாடிகளை அவர் உடைத்த நிலையில் அங்கு இருந்தவர்கள் அவரை பிடித்து தர்மாடி கொடுத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரியவந்தது. பின்னர் போலீசார் அவரை மனநல மருத்துவமனையில் அனுமதித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ் மங்கலம் அருகே தண்ணீர் லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆரஸ் மங்கலத்தில் இருந்து தண்ணீர் ஏற்றி வந்த லாரி கீழக்கோட்டை பெட்ரோல் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த அரசு பேருந்து நிலைத்தடுமாறி பெட்ரோல் நிலையம் அருகில் நின்ற லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் 2 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பழுதான சிசிடிவி கேமராக்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம், தேரடி பகுதி, புதிய பேருந்து நிலையம், 5 கண் பாலம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறை சார்பாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. தற்போது 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குற்ற சம்பவங்கள் அரங்கேற வாய்ப்புள்ளதாக தெரிவித்த அவர்கள் அவற்றை சரி செய்ய காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மாட்டு சந்தை இயங்காததால் 15 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி மாட்டு சந்தை தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் வந்து மாடுகளை விற்பது வழக்கம். தற்போது கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மாட்டு சந்தையை நடத்த தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டார். இதன் காரணமாக மாட்டு சந்தையை நம்பியுள்ள சுமார் 2000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 3 வாரத்தில் மட்டும் 15 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே காய்கறி மளிகை கடைகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள கொரோனா கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதியை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என மாட்டு சந்தை வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆவணி அமாவாசையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டது. ஆவணி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராட தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து கடற்கரைக்கு செல்லும் வழிகளில் தடுப்புகளை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சங்குமால் கடற்கரையில் போலீசாரின் கண்காணிப்பையும் மீறி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடினர். இதனால் அப்பகுதியில் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் நேரடி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வெளியூர்களில் இருந்து வரும் பக்தர்கள் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்கூடி நின்று சாமி தரிசனம் செய்து சென்றனர்.